எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது பொண்ணும் பொருளும் குவியுமாம் இந்த புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய வெற்றிகள் அனைத்துமே குவிக்கக்கூடிய விஜயதசமி நாள். அன்னைக்கு நம்ம வீடுகளில் என்றென்றிருக்குமே தங்கம் நிலைத்திருக்கணும், தங்கம் மேலும் மேலும் சேரணும், அடகுல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையும் பரிகாரத்தையும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் முறை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அந்த வீட்டில் என்னென்னைக்குமே ஐஸ்வர்யம் குடிக்கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்ணானவள் கண்டிப்பாக கழுத்திலையாவது கையிலையாவது ஒரு குண்டுமணி தங்கமாவது அணிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்வாங்க. அப்படி அந்த தங்கத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் மனநிறைவும் அமைதியும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தங்கத்தோடு நம்ம 16 செல்வங்களையும் பெற்றோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்னென்னைக்கு ஐஸ்வர்யமும் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப நம்மள நிறைய பேர் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வீட்டில் பணம் சேமிப்பது அப்படிங்கறத செய்வாங்க. பணம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சேமித்தாலுமே தங்கத்தை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது அந்த பணத்திற்கு வேறு ஏதாவது ஒரு சில செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி நம்ம தங்கம் வாங்குவதற்காக சேமிக்கக்கூடிய பணமானது அனைத்துமே தங்கமாக மாறணும், அதே சமயத்தில் நம்ம வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய குண்டுமணி தங்கமானது பன்மடங்கு பெருகணும், வாங்கக்கூடிய தங்க நகைகள் என்னைக்குமே நம்ம வீட்டில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அடகுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். முதல்ல நம்மளுடைய வீடுகளில் குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அற்புதமான புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய விஜயதசமி நாளனைக்கு எந்த குறித்த நேரத்தில் நம்ம பரிகாரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாகவே பொண்ணும் பொருளும் குவியக்கூடிய நாள் தான் புதன்கிழமை அப்படின்னு சொல்லி அழைப்போம். அதோடு வெற்றிகள் அனைத்துமே குவிக்கக்கூடிய விஜயதசமி நாளும் சேருது அப்படிங்கிறதால இந்த ஒரு அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடாக இருக்கட்டும் பரிகாரமாக இருக்கட்டும் அனைத்துமே நமக்கு வெற்றியை வசப்படுத்தி தருவதற்குண்டான அருளை பெற்றுத்தருவதாக சொல்லப்படுது. இந்த அற்புதமான நாள் அன்னைக்கு வரக்கூடிய குளிகை நேரம் அப்படிங்கிறது தான் நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய நேரம். குளிகை நேரம் புதன்கிழமை நாள் அன்னைக்கு எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 12 அப்படிங்கிற நேரத்தில் வருது. அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரனுடைய படத்தை முழுவதுமே சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் புதிதாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க. ஒருவேளை மஞ்சள் நிற வஸ்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளை நிற வஸ்திரத்தை மஞ்சள் பொடியில் கொஞ்சம் பன்னீர் சேர்த்து குழைத்து முக்கிய எடுத்து அதை ஆற வச்சு முன்கூட்டியே தயார்படுத்திடுங்க. அப்படி அந்த வஸ்திரத்துக்கு மேலே மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்துக்கிட்டு மனசில் மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டி எனக்கு வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தங்கம் சம்பந்தப்பட்ட செயற்கை தடைகள் அனைத்துமே விலகணும், தங்கம் மேலும் மேலும் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதை அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மங்களத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மஞ்சள் குங்குமம் இரண்டையுமே சேர்த்துட்டு இப்படி இந்த இரண்டையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து தரக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை இந்த கல்லுப்புக்கு மேலே வச்சுட்டு அது கூடவே நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவுமே பிடித்தமானது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏலக்காய் மற்றும் கிராம்பு இரண்டுமே தலா 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு அதையும் இந்த கல்லுப்போடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம தயார்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு முன்னாடி நம்ம நல்ல வாசனையுள்ள மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்ய போகிறோம். மகாலட்சுமி தாயாரை மனதில் நினைத்து தங்கம் சேரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை மலர்களை கொண்டோ இல்லை முல்லை மலர்களை கொண்டோ இல்லை வேறு சில வாசனை மலர்களை கொண்டோ அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். இப்படி நம்ம 108 முறை அர்ச்சனை அனைத்துமே செய்ததுக்கு அப்புறமா ஓரிரு மலர்களை வந்து அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே அப்படியே விட்டுட்டு மீதி மலர்கள் அனைத்தையுமே நீங்கள் தட்டில் எடுத்து வச்சிருங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தை நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வைக்கும் பொழுது தரையோடு தரையாக வைக்காமல் ஒரு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே வச்சுட்டு நான் சொன்ன அர்ச்சனைகள் பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் குறித்த இந்த குளிகை நேரத்தில். இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா
ஓரிரு மலர்களோடு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இது அனைத்தையுமே ஒன்றா முடிச்சா தயார் செய்து அதை நம்ம வீட்டினுடைய நிலைவாசல் பகுதியில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் மட்டும்தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம், ஏன்னா தங்கம் சம்மந்தப்பட்ட பரிகாரம் செய்யும் பொழுது மஞ்சள் அப்படிங்கிறதுக்கும் தங்கம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதால இந்த ஒரு குறிப்பிட்ட நிற வஸ்திரத்தை பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி இந்த வழிபாடு அனைத்துமே செய்துட்டு நீங்கள் வாசல் பகுதியில் இந்த முடிச்ச கட்டினதுக்கு அப்புறமா வீட்டு பூஜை அறையில் ஒரு சேமிப்பு குண்டான உண்டியலை வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்னாடி அந்த சேமிப்பு குண்டான உண்டியலை வச்சுட்டு அதில் நீங்கள் 101 ரூபாயோ 51 ரூபாயோ இந்த குளிகை நேரத்துக்குள்ளே போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த அற்புதமான குளிகை நேரத்தில் நம்ம குறிப்பிட்ட தொகையை நம்ம தினசரி போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீடுகளில் தங்கம் பன்மடங்கு பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும். இந்த நாளன்னைக்கு தொடங்குங்க விஜயதசமியோடு வரக்கூடிய புதன்கிழமை அப்படிங்கிறதால வெற்றி வாய்ப்பு அனைத்துமே ஏற்படுத்தி தரக்கூடிய காரணத்தால் இந்த குறிப்பிட்ட நாளில் வரக்கூடிய குளிகை நேரத்தில் நீங்கள் உண்டியலில் பணம் போட ஆரம்பித்து தினசரி வழிபாடுகள் அனைத்துமே செய்யும் பொழுது நீங்கள் கேலண்டரில் குளிகை நேரத்தை பார்த்து அந்த நேரத்தில் பணம் போட்டுக்கிட்டே வாங்க. கட்டாயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு தங்கம் வாங்குவதற்குண்டான அருள் பிறக்கும். அதே மாதிரி அர்ச்சித்த மலர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1-2 மட்டும் நான் முடிச்சில் வைக்க சொல்லியிருந்தேன். மீதி இருக்கக்கூடிய மலர்கள் அனைத்தையுமே தொடுத்து நம்ம பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வீடுகளில் தங்கம் இருக்குது, அந்த தங்கம் என்னென்னைக்குமே அடகுக்கு போகாமல் இருக்கணும். அதே சமயத்தில் அந்த தங்கத்தோடு சேர்த்து மேலும் தங்கம் வாங்குவதற்குண்டான யோகம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு முக்கியமான தேவை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா இல்லைன்னா பட்டு ரோஜா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி அந்த மலர் 1வது நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும். முந்தின நாள் நீங்கள் கடைகளில் வாங்கி வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மலர் கிடைக்கல, நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பன்னீர் உங்கள் வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பன்னீரை பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ இந்த மலர் கிடைச்சதுக்கப்புறமா இந்த மலரை வைத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலரினுடைய இதழ்கள் அனைத்தையுமே ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு அதை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அதை கொதிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சுத்தமான பன்னீரானது தயாராகிடும். நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இந்த சுத்தமான பன்னீரை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யுங்க. இப்போ நம்ம இந்த பன்னீரோடு ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம். அது என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 துளசி இலைகள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3-4 முழு ஏலக்காய், மனமும் நிறமும் மாறாத முழு ஏலக்காயை சேர்த்துக்கணும். அதே மாதிரி 4-5 கிராம்பு மொட்டுக்களோடு இருக்கக்கூடிய கிராம்பு சேர்த்துக்கிட்டு இது கூடவே நம்ம 1 துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கொள்ளணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய தங்கம், ஏதாவது ஒரு தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்கணும், மோதிரமாக இருக்கலாம், மூக்குத்தியா இருக்கலாம், சின்னதா தோடா இருக்கலாம், இல்ல தங்க நாணயமா இருக்கலாம், ஏதாவது ஒரு தங்கம் சம்பந்தப்பட்ட பொருளை இந்த பன்னீர்ல சேர்ப்பது அப்படிங்கறத செய்துட்டு இதை நம்ம வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்யுங்க. அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளனைக்கு வரக்கூடிய குளிகை நேரத்துல செய்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எந்த நோக்கத்திற்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்றீங்களோ அந்த நோக்கமானது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப அடுத்ததா இந்த விஜயதசமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது வெற்றி வாய்ப்பினை தரக்கூடிய நாள் அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பா நம்ம தங்கம் சேர்ப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு ரெட்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்மளுடைய வழிபாடுகள் அனைத்துமே நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா இந்த கண்ணாடி பாத்திரத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். மூடி எதுவுமே போடாம இல்லை நீங்கள் ஏதாவது துணி வைத்து மூடுவது அப்படிங்கிறது எதுவுமே செய்யாம திறந்த நிலையில வைத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பாத்திரத்திலிருந்து வரக்கூடிய நறுமணமானது நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயாரை வரவழைக்க செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார் நம்ம எந்த நோக்கத்திற்காக இந்த வழிபாட்டை மேற்கொள்றோமோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்குண்டான அருளை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால தங்கம் அதிகப்படியாக சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள், தங்கம் என்றைக்குமே அடகுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா பொண்ணும் பொருளும் குவியக்கூடிய புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய வெற்றிகள் அனைத்துமே குவிக்கக்கூடிய விஜயதசமி நாளனைக்கு நம்ம வீடுகளில் தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையும் பரிகாரத்தையும் எந்த குறித்த நேரத்தில் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.